அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிரினங்களும் வாழ்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும். அந்த இருப்பிடத்தை அதுவாகவே உருவாக்கிறது. ஆனால் மனுஷனால் வளர்க்கக்கூடிய கால்நடைகளான ஆடு, பால் மாடு, நாய், கோழி இதுகளுக்கு நம்ம தான் இருப்பிடத்தை அமைச்சு கொடுக்குறோம். அது எதுக்குன்னா, அதிக மழை, குளிர், காற்று, வெயில் இதுகளிடமிருந்து பாதுகாக்கவும், அதோட கொடிய விலங்கு திருடர்களிடமிருந்து பாதுகாக்க நம்ம இருப்பிடத்தை அமைச்சு கொடுக்குறோம். சரிங்க, இனி வரக்கூடிய வீடியோவில் ஆடுகளுக்கான கொட்டகை அமைத்தல், பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாமா? கொட்டகையின் அமைவிடம். கொட்டகை மேட்டுப்பாங்கான இடத்துல அமைக்கணுங்க. கொட்டகையோட அமைப்பு கிழக்கு மேற்காக இருக்கணும். அப்போ தான் காலையிலையும் சாயங்கால வேலைகள்லையும் சூரிய ஒளி நம்ம கொட்டகையில் படும். கொட்டகை சுத்தமாகவும் காற்றோட்டத்தோடையும் வெளிச்சமாகவும் இருக்கணும். கொட்டகையோட கூரை பனை ஓலை இல்லைனா தென்னை ஓலை வச்சு அமைக்கலாங்க. பண வசதியை பொறுத்து ஆஸ்பெட்டாஸ் கொண்டும் கூரையை அமைக்கலாம். இடவசதி. கொட்டகையோட கூரை ஆஸ்பெட்டாஸ் சீட்டாக இருந்துச்சுன்னா அதோட உயரம் 10-12 அடியாக இருக்கணுங்க. அதே இது கூரையாக இருந்துச்சுன்னா 8 உயரம் இருந்தாலே போதும். கொட்டகையை சுற்றி சுவர் அமைக்கக்கூடாது. 1 உயரத்துக்கு கல் இல்லைன்னா மண்ணினால் சுவர் அமைச்சு, அதுக்கு மேலே கம்பி வலை இல்லைனா மூங்கில் தட்டி இல்லைன்னா மரத்திலான சட்டங்கள் வச்சு அமைக்கலாம். கூரையோட வெளிமுகப்பு அதாவது முன்பக்கம் 12 பின்பக்கம் 10 இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் மழை விழுகிறப்ப மழை தண்ணி உள்ளே வராமலும் இறைச்சல் அடிக்காமலும் இருக்கும். கொட்டகையோட நீளம் 60, அகலம் 60 அப்படிங்கிற அளவில் இருக்கணுங்க. இதில் 60 அகலம், 25 நீளத்தில் கூரையோட கூடின கொட்டகையும், 60 அகலம், 35 நீளத்தில் திறந்த வெளியாகவும் இருக்கணுங்க. கொட்டகை அமைக்கிறப்ப ஒவ்வொரு ஆட்டுக்கும் தேவையான இடவசதியை கொடுத்து அமைக்கணும். குட்டிகளுக்கு 4 பெரிய ஆடுகளுக்கு 10-15 கெடாவுக்கு 15-20 இடம் வசதி இருக்கணும். அதிக அளவில் ஆடுகளை ஒரே கொட்டைகளை அடைச்சோம்னா ஒன்றோட ஒன்று சண்டையிட்டு காயங்களும் சினையாடுக கருச்சி தெய்வம் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, நோய் தாக்கமும் அதிகமாக இருக்கும். தனித்தனி அறைகள். கொட்டகையில் சினையாடுகள், குட்டிகள், பெரிய ஆடுகள், மலட்டு ஆடுகள் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அடைக்கணுங்க. கொட்டகையில் கம்பி வலை இல்லைன்னா மூங்கில் தட்டிகளை வச்சு சின்ன சின்ன அறைகளாக பிரித்து அதில் ஆடுகளை வச்சு வளர்க்குறது நல்லதுங்க. தரைப்பகுதி. கொட்டகையின் தரைப்பகுதி ஈரத்தை உறிஞ்சக்கூடியதாகவும் சுலபமாக உலரும் தன்மை கொண்டதாகவும் இருக்கணும். அதனால் கொட்டகையோட தரையை கெட்டியான மண்ணை வச்சு அமைக்கணும். அந்த மண் தர மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கணுங்க. பள்ளங்கள் இருந்துச்சுன்னா ஆட்டோட சிறுநீர் அதில் தேங்கி கிருமிகளை பரப்பி ஆடுகளுக்கு நோய்களை ஏற்படுத்தும். ஆட்டுக்கோட்டகையோட தர சிமெண்டு இல்லைன்னா கல்லால் பரப்பப்பட்ட தரைகளாக இருந்துச்சுன்னா சிறுநீரை உறிஞ்சாமல் அப்படியே அதில் இருக்கும். அது மேலே ஆடுகள் நிற்கிறப்ப நடக்கிறப்ப சரிக்கு கீழே விழுந்துடும். இதனால் பல வகையான நோய் தொற்றுகள் பரவுவதற்கு இதுவே காரணமாகுதுங்க. அதோட எப்பவும் ஈரப்பதம் இருக்கிறதால குளிர்காலத்தில் இளங்குட்டிகளை அதிக அளவில் தாக்குங்க. குளிர் இதில் அந்த குட்டிகள் இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. மழைக்காலங்களில் 2 கோடை காலத்தில் 1 கொட்டகையோட தரையில் சுண்ணாம்புத்தூளை தூவி விடணும். 1 மண் தரை கொட்டகையாக இருந்துச்சுன்னா 3-4 அளவுக்கு மண் தரையை சுரண்டி எடுக்கணும். இப்படி சுரண்டி எடுத்த மண்ணை நல்ல உரமாகவும் பயன்படுத்தலாங்க. இளங்குட்டிகளுக்கான கொட்டகை. இளங்குட்டிகளை மண் தரையில் வச்சு வளர்க்கலாங்க. கொட்டகையோட தர பள்ளமாகவோ குழியாவோ இல்லாமல் மணலை வச்சு நிரப்பி சமமாக வச்சுக்கிறணும். அதிகமான அளவில் குட்டிகளை ஒரே இடத்துல அடைக்காமல் தேவையான அளவு இடவசதியை கொடுத்து அடைக்கணுங்க.
கொட்டகையோட தரையில் 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த தரமணலை மாற்றி அதில் சுண்ணாம்புத்தூளை தூவணும். இதன் மூலம் நுண்ணுயிரி மற்றும் இரத்த கழிச்சல் நோயை பரப்ப காரணமான எய்மீரியா உரை முட்டைகளை கட்டுப்படுத்தலாங்க. தீவனம் தண்ணீர் தொட்டி அமைப்பு. ஆடுக நல்ல உடல் எடையை அடையவும் சினையாடுக நல்ல வளமான குட்டிகளை ஈனவும் கெடாக்கள் தரமானதாக இருக்கவும் சரியான அளவில் தீவனத்தை தீவன தொட்டியிலையும் தண்ணியை தண்ணி தொட்டிகள்லையும் கொடுத்து வளர்க்குங்க. தீவனம் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் 2 அடி அகலம், 10 அடி நீளம், 1.5 அடி உயரம் இருக்கிற மாதிரி அமைக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் ஆட்டு கொட்டகையோட அமைப்பை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஆடு வளர்ப்புங்கிறது அல்ல அல்ல குறையாத அஷ்டலட்சுமிங்க. இந்த முறையில் கொட்டகையோட அமைப்பு இருந்துச்சுன்னா ஆடு வளர்ப்பு தொழில் எப்பவும் லாபகரமாக இருக்குங்க. ஆரோக்கியமாக ஆடு வளர்ப்போம், அதிகமான லாபம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.